ஆன்மீகத்தில் அரசியலை கலக்க வேண்டாம் என மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி பிள்ளையார் சிலைகளை வைக்க திமுக அரசு கடும் நெருக்கடி கொடுத்ததாகவும், அதையும் தாண்டி மக்கள் எழுச்சியுடன் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்கள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். தமிழகம் ஒரு ஆன்மீக பூமி என்றும், அதனை திமுக அழிக்க நினைத்தால் நடக்காது என்றும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு விட்டதாகவும், தொடர்ந்து கொலைகள் நடக்கும் அளவுக்கு மிக மோசமான நிலை உள்ளதாகவும் அவர் குற்றஞ்சாட்டினார். ஒவ்வொரு கிராமத்தில் கூட 20-25 பேர் இளம் விதவைகளாக இருக்கின்ற கிராமங்களில் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த நிலைக்கு காரணம் இன்றைய ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாளர்கள். அவர்கள் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க தெரியவில்லை. டாஸ்மார்க் கடைகளை குறைப்போம் என்று சொன்னார்கள். ஆனால் அதற்கு பதிலாக டாஸ்மார்க் கடைகளை உயர்த்தி டாஸ்மார்க் கடைகளை அதிகப்படியாக திறந்திருக்கிறார்கள். அதே போல தான் இன்றைக்கு கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார். போதைப் பொருள்களினுடைய கடத்திலே திமுகவுடைய நிர்வாகிகள் செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் பார்க்கும் பொழுது இன்றைக்கு ஒட்டுமொத்த சட்டம் ஒழுங்கிற்கு காரணம் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தமிழகத்தை ஆட்சி புரிவதற்கு தகுதியற்ற அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. அமைச்சரின் முகாம் அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைக்கு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டு அந்த சிலை ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு பவானி ஆற்றில் கரைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனையொட்டி நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், முன்னாள் ஆளுநர் சண்முகநாதன் ஆகியோர் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய எல் முருகன், தமிழகத்தில் இந்துக்கள் பெரும்பான்மையாக கொண்டாடும் விநாயகர் சதுர்த்திக்கு முதலமைச்சர் வாழ்த்து தெரிவிக்காததை குறை கூறினார். முதலமைச்சர் அனைவருக்கும் பொதுவானவர் என்றும், அவர் இந்துக்களின் பண்டிகைகளுக்கு மட்டும் வாழ்த்து சொல்வதில்லை என்றும் முருகன் சுட்டிக்காட்டினாா்.